அதை பேசுறது ஹராம் என்றீங்க, கடிதம் எழுத இயலாது, எஸ்எம்எஸ் அடி தீர்மானம் கேட்கிறார். நான் சொன்னேன், நீங்க அனுமதி இல்லாத ஒரு பெண்ணோட நீங்க பேசுறதுக்கு எஸ்எம்எஸ் அடிக்கிறதுக்கு இந்த விரல அசைக்கிறது சீனா. ஹதீஸ்ல வந்திருக்கிறது அப்படித்தான், அல் ஐனான் தஜ்னியான். ஒவ்வொரு உறுப்பையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு உறுப்பையும் சொல்ல போல சொன்னாங்க. ரெண்டு கண்ணும் சீனா செய்தாங்க, ரெண்டு கை சீனா செய்தாங்க, ரெண்டு கால் சீனா செய்தாங்க. அப்படியே என்ன கருத்து, ஒரு பெண் மரம் இல்லாத பெண்ணை பிடிக்கிறது இது கையால செய்யக்கூடிய சீனா, ஒரு பெண்ணை நாடி நடந்து போறது காலால செய்யக்கூடிய சீனா, ரோட்ல போற ஒரு பெண்ணை அல்லது இருக்கிற ஒரு பெண்ணை கண்ணால கண்டு ரசிக்கிறது கண்ணால செய்யக்கூடிய சீனா. புகாரியுடைய தெளிவான ரிவாய அல் ஐனான் தஸ்னியான் வஸினஹுமா அன்-நஸர். நீங்க சொல்லல அதெல்லாம் பயானே இங்க சரி வராது. மேலான சகோதரர்களே, மௌத்து இங்கே வரையலும் தானே, நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம், ஏதோ தேவைகளை முன்வச்சு வந்திருக்கிறோம், இங்கே மௌத்து வரையலுமே மேலான சகோதரர்களே. அப்ப நாங்க இந்த ஊர்லயும் இருப்போம், பிரச்சனை இல்ல, இருந்து கொண்ட எங்களை பாவத்தை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களை இங்க கேட்க பார்க்கத்தர் இல்லத்தான், நாங்க எங்க போறோம் எங்க வாரம் ஒன்றும் தெரியாதான். நாங்க பேச்சுலாம் நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம், எங்களோட ஹாலா தொந்த நிலைமையில எங்களுக்கு தெரியும். அல்லாட பயம் தான் அசல் மேலான சோதர்களே, அல்லாட பயம் ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில வந்துடும். இது விலகப்படுத்தணும், ஏதோ நாங்க அந்த விலகப்படுத்துறது முறை என்றதுனால விலகப்படுத்தி பேசிக்கொள்வோம், கேட்டுக்கொள்வோம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில திருத்தங்கள் வந்துடும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், நீங்க உங்களைய மாற்றிக் கொள்ளாத வரையில நாங்க மாற்ற தயாரில்லை என்று சொல்றாங்க. நான் திருந்தோம் என்ற ஒரு கவலை எனக்கு இல்லைடா, நான் எங்க மேலான்னு சொல்லி நான் திருந்த போறேன், எனக்கு உள்ள கவலை வந்துடும். அதனால உண்மையான திருத்தங்கள், உண்மையான மாற்றங்கள், இந்த எல்லா முயற்சிகளுடைய நோக்கம் அதுதான். நாங்க நீங்க இப்படி கூடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்கிறது, இந்த பெரிய ஏற்பாடுகள் எல்லாத்திலே நோக்கம், நாங்க எல்லாரும் ஒரு உண்மையான அடியார்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நாங்க எல்லாம் ஆகிறோம். மேலான சோதனை இந்த 27 எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப தௌபா இருக்குது. போய் நேரத்துக்கு பின்னால அந்த தௌபாவோட அப்படியே போயிட்டாச்சு. தௌபா பொழிவிச்சா வருஷத்துக்கு ஒருக்க தௌபா, தௌபா வருஷத்துக்கு ஒருக்க உள்ளதல்ல. தௌபா என்றது தவறு நடந்தா உடனே இஸ்திஃபார், சின்ன பாவமா இருந்தா உடனே இஸ்திஃபார் செஞ்சு அந்த பாவத்தை அழிச்சு கொள்ள சொன்னாங்க. ஒரு நன்மையை செஞ்சு வாத்துவி செய்யாத்தல் ஹசனத்தை தமுகவா, ஒரு நன்மையை செஞ்சு உடனே அந்த பாவத்தை அழிச்சு போய் சொன்னாங்க. பெரிய பாவம் ஒண்ணு நடந்தா அதுக்கு தௌபா தனிப்பட்ட முறையில செய்யுங்க. இது கூட்டி நாங்க தௌபா பொழிவிக்கிறது, என்ன பொழிவிக்கிறது? நான் கேட்கிறது எப்பையும் எல்லாம் நல்ல தலையை பாவிச்சு பாவம் செய்யறதுக்கு மூளை இருக்குதுடா, அந்த செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ் கிட்ட அல்ல தெரியவா, அதுக்கு இன்னொரு ஹதரத் ஒன்று தேவையா பொழிவிக்கிறதுக்கு? நீங்க எல்லா அமைப்பையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்யணும், அதுக்கு நல்ல அறிவு புத்திய எல்லாம் நல்ல யோசனையோட செய்யணும். இவர் செஞ்ச பார்த்து இன்னொருத்தர் வந்து கொள்விக்கணும். எங்க இந்த முறை வேண்டான்னு அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும். ஒரு முறைக்காக வேண்டி எல்லா செலவுகளும் தனிப்பட்ட முறையில, ஒரு பழக்கம் இல்ல அல்லது ஒரு அமைப்பு இல்லைன்றதுனால ஒரு கூட்டு அமைப்பு நாங்கள் ஒரு அமலை செய்யணும். இல்லையா, எப்ப எப்ப தவறுகள் பாவங்கள் மனிதர்கள் அடிப்படையில நடக்குதோ உடனே திருப்பா தௌபா செஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் விரும்புறான், தௌபா செய்யக்கூடியவங்களை விரும்புறான் அல்லாஹ். மேலான கண்ணியமான சோழர்களே, இந்த அமைப்புல தரப்பட்ட இந்த காலங்கள், சுருக்கமான காலங்கள், மேலான சோழர்களே, நான் ஓதின அந்த ஆரம்ப ஆயத்துடைய தர்ஜுமாவை செஞ்சு நான் முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் முதலாவது சொல்றான், மூமியங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். உண்மையான மூமியங்கள் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யார் தெரியுமா? அல்லதீனாவும் அவங்க தொழுகையில உள்ளச்சம் உள்ளவங்களாக இருப்பார், தொழுகைய பயபக்தியோட உள்ளத்தால தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கு சண்டை வெளிரங்கத்துக்கு தானே சண்டை பிடிக்கிறோம், யா எத்தனை பேர் சண்டை பிடிக்கிறாங்க? உள்ளச்சத்தோட தான் தொழணும், ரொம்ப பக்குவமா தொழணும், அல்லாட சிந்தனை வரணும், அல்லாட பயம் வரணும் என்ற அதுக்கு பேச கலைக்கக்கூடியவங்க எத்தனை பேரிக்கிறோம் நாங்க? இது அப்படி கேட்டேருமா, இப்படி கேட்டேருமா, இதுக்கு தான் பீஸ் அபி செய்தாங்க. எங்களைய விட்டுதான் மூட்டி மூட்டி விட்டீங்கன்னா பட்டுமாங்க, சண்டை பிடிங்க. எனவே எங்களை அப்படி விட்டுட்டான் செய்தார், அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே அசல் வந்து உள்ளட்சம் தான், தொழுகைய உள்ளட்சத்தோட நிறைவேற்றுவதே. அவர்கள் அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வல்லதீனவும் பாவமான காரியங்களிலிருந்து, லவ் என்ன வீணான காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவங்க மூமின்கள், வீணான பேச்சிலிருந்து தவிர்ந்து கொள்வார். சும்மா பேசிக் கொண்டிருக்கிறார்,
அல்லது யாரையாவது பிடிச்சு குழப்புறது. இந்த குழப்புறத்தால நன்மை எல்லாம் அடிபட்டு போகுது. எங்களுக்கு அதை போல ஒரு சந்தோஷமே இல்லை. ஒரு வயசாளிய கண்டுட்டா அவரை பிடிச்சு கொஞ்சம் தான் அவருக்கு முழு வயசாளி ஆக்கி போகலாம். அடுத்தது கொஞ்சம் விளக்கம் இல்லாதவங்களை கண்டுட்டோம்னா, அல்லது கொஞ்சம் அவசரமா கோவம் வரக்கூடியவங்க எங்களுக்கு எங்களோட இருந்துட்டாங்கடா, அவங்கள போட்டு அவங்கள பைத்து எடுத்து அவங்கள போட்டு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடிச்சுங்க. இதனால என்ன நடக்குது, அந்த மனுஷன் அந்த உயர்ந்து கொண்டு போகுது, குழப்பினவங்கள நன்மை எல்லாம் அழிப்பு அழிஞ்சு போகுது. இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா பகுதியிலேயும் உள்ள வந்துதான் இது. நாங்க எவ்வளவு தவிர்த்து கொள்ளணுமோ அப்படியே தவிர்த்து கொள்ள முயற்சியோட மேலாடுறோம். நபியும் கேள்வி பண்ணிருக்கிறாங்க, உண்மையான விஷயங்களை தான் கேள்வி பண்ணினாங்க. ஒரு சஹாபிக்கு சொன்னாங்க, அதாவது உங்களுக்கு ஒட்டக குத்திய தருவேன். அந்த சஹாபி கேட்டார், யாரு சொன்னதா ஒட்டக குத்தி எடுத்து என்ன செய்யன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒட்டகத்தை எடுத்தாலும் அது ஒட்ட ஒரு பெண் ஒட்டகத்திலே குட்டியா தான் இருக்கும் அது. அப்படி சொன்னாங்க. அதாவது ஒரு ஒட்டகம் அது குட்டிய தவிர வேற எதையாவது பெற்றெடுக்குமான்னு கேட்டான். இப்ப இன்றைக்கு அது பெரிய ஒட்டகமா இருக்கே, ஆனா அதுவும் ஏதோ ஒட்டகத்துல குட்டி தானே அது. அப்ப இது கேள்விதான், ஆனா அது உண்மையானது. இதை போல விஷயங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்ல. அது அல்லாம தேவையில்லாத வீணான வேலை வெற்றியில இருந்து பூமியங்கள் தவிர்த்து கொள்வாங்க. மூணாவது சொல்றார், வல்லதீனவும் லிஸ்ஸகாதி ஃபாயினூன். பூமியங்கள் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜகாத் யாருக்கு கடமையோ அவங்க சரியான முறையில நிறைவேற்றணும். ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கணும். லைஃப்ல ஒரு தடவை கொடுத்துட்டு போதாது, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் வளர்ச்சியை உண்டாக்குவான். குறைந்ததே கிடையாது. வரலாறுலே இல்ல கொடுத்து குறைஞ்சது, வரலாறுல உள்ள உண்மை என்ன, கொடுத்து கூடியது தான் இருக்கிற ஒழிய சமுத்திரத்துல இல்ல கொடுத்தது, கொடுத்தவங்க குறைஞ்சி போனது இல்லாம போனது. எனவே வேற அப்படி ஏதாவது இல்லாம போகுது, அவர்த்த வேற இல்லாம போறது வரைய அவர் செஞ்சிருப்பார். இதுல நல்ல லோன் எடுக்கிறது, வட்டி எடுக்கிறது, எல்லா ஜாதியை செஞ்சு போடுறது, அது போல சதக்கா கொடுத்தா வளர்றதுக்கு வழியே செய்யறார். ஆனா அழிக்கிறதுக்கு வழியே செஞ்சிருக்கிறார். கடையில சாம்ராஜ்யம் பிடிச்சி லாட்சிக்கு புகை அடிக்கிறார். நான் ஒரு நாள் கண்ட லாட்சிக்கு புகை அடிக்கிறார். என்னென்ன பறக்கத்து வாரத்துக்கு இங்க பார்த்தா லோன் எடுத்திருக்கிறார், இங்க வட்டி கிடைச்சிருக்கிறார். புகையை லாட்சி கிடைச்சி சரிவரமா வேணாம் சொல்லுங்க. அல்லது ஏதாவது ஒரு பேர் கூப்பிட்டு டெய்லி ஓடு தயாச்சு ஒரு மந்திர அவரை டெய்லி ஓட வைக்கிறது. இங்க ஆறாம் அழிவுக்குரிய வழியை தெரிஞ்சு கொள்ளுங்க. பறக்கத்து வருமா? பறக்கத்து வராது. அதனால அப்படி ஏதாவது ஒரு வழியில இல்லாம போனாலே ஒழிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பொருளுடைய ஜகாத்தை நிறைவேற்றி விட்டார்களோ அவர்கள் அவருடைய பணத்துடைய கெடுதி போய்விட்டதை. பணத்துக்குரிய அழிவு இல்லாம போச்சு. யாருடையாவது சொத்துக்கு அழிவு ஒன்று வருவதேடா, கடல்லையோ கரையிலையோ அதிக அப்படி வந்திருக்கிறது. அவன் பொருளுடைய ஹக்க நிறைவேற்றாததுனாலதான் வருது. கடல்ல அல்லது கரையில ஒருத்தன் சொத்துக்கு அறிவு வருது, நான் அடிச்சு சொல்ல தயார். அவன் அந்த பொருளுடைய ஹக்க நிறைவேற்றாததுனாலதான் வருது. என்னோட பாதுகாப்புக்கு வழிதான் ஜகா சதகா. ஒரு தந்தை இருந்தார், சூரத்துல் கலம் நல்லா சொல்றாரு. ஒரு வாப்பா, அவருக்கு ஒரு தோட்டம், யமன்ல நடந்த சம்பவம். அந்த தோட்டம் பெரிய ஒரு தோட்டம். இன்றைக்கும் அந்த தோட்டத்தை போயிட்டு பார்க்கலாம். எமன்ல சனால ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அந்த 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 தோட்டம். எரிஞ்சி கலிஞ்சி போன அடையாளம் இன்னும் அப்படியே இருக்கு, கருப்பா இருக்கு இன்றைக்கு. வேளாண் கண்ணியமான சோதனை, அந்த தோட்டத்தில் இருந்து அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான், அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான், அந்த தந்தையும் கொடுத்து கொண்டே இருந்தான். பாப்பா மௌத்தானதுக்கு பின்னால மிஸ்கீன்கள் வளமையாக அறுவடை செய்யக்கூடிய